Nisagama pama gama garizagama mama papa pama bashavane madura madura smarana. Sri Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha, Kalaye Sundarakaram Sadaika Priyadarshanam, Ajnana Nashakam Devam Sadgurum Muralidharam. Ellam valla namudaiya Sadguru Natharin Charana Kamalangalayum, Madhuri Sakhi Samedha Shri Premika Varadhani Charana Kamalangalayum, Namaskarithu, Nam Indraya, Madhurasmaranam, my guru as I see him, Satsangatai Anubavipom. Oru samayam Sadguru Nathar Chennaiyil Tangi Satsangam Seidhu Kondirundha Kaalam. Andru Swamiji vandhu வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஆயத்தமாகிட்டு இருந்தார். சுவாமிஜி கிளம்புறதுக்கு எல்லாம் தயாராக இருந்தது. இப்படி இறங்கி வாசல் வரைக்கும் வந்தவர் அப்படி நின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த சாலை வழியாக சத்சங்கத்தை சேர்ந்த ஒரு அன்பர் கடந்து சென்றார். அவர் முதல்ல சுவாமிஜி அங்கே நிற்கிறத கவனிக்கலை. அவர் அப்படியே போய்கொண்டிருந்தவர் கையில் எதையோ ஒரு பெரிய பை மாதிரி கையில் வச்சுருந்தார். பார்த்த உடனே சுவாமிஜி அவரை கூப்பிட்டார். அவர் யாரோ கூப்பிடுறார் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்தா சுவாமிஜி. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். குருநாதரோட ஒரு தரிசனம் கிடச்சிதே அப்படின்னு ஓடி வந்தார். அந்த பையை தூக்கி கொண்டு சுவாமிஜியை நமஸ்கரிச்சு அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது சுவாமிஜி அந்த பையை இப்படி பார்த்து என்ன அப்படின்னு கேட்டார். இப்படி அழகாக ஜெஸ்டர் பண்ணி கேட்டார். என்ன வச்சுருக்க பையில், ரொம்ப கனமாக இருக்க போல் இருக்கே. அவர் முதல்ல கொஞ்சம் தயங்கி கொண்டே, ஆமாம் நான் வந்து என்னுடைய பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள், என்னை கூப்பிட்டுருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கையில் எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். ஓ, பரிசா? மாப்பிள்ளைக்கு பரிசா? தோ ரொம்ப கனமான பரிசாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சுவாமிஜி அதை ஒரு சிரிப்போட ஒரு கிண்டலாக கேட்டுன்னு இருந்தார். என்ன பரிசு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு கேட்ட பொழுது சுவாமிஜி அப்படி அந்த பையை அப்படி வாங்கி அதை அப்படி வெளியில் எடுத்துட்டார். எடுத்து பார்த்தா அதில் அப்படி பேக் பண்ணியிருந்தது ரெண்டு ஃபோட்டோ இருந்தது. ஃப்ரேம் பண்ணினா அழகான ஃப்ரேம் போட்டு ரெண்டு ஃபோட்டோ. அதை பிரித்து சுவாமிஜி பார்த்தார். அதில் ஒரு படம் நம்முடைய மாதுரி சக்கி சமேத ஸ்ரீ பிரேமிக் அவரது, அதுதான் மேலே இருந்தது. பார்த்த உடனே சுவாமிஜிக்கு ஒரு முகமே அப்படி மலர்ந்துடுது. பிரேமிக் அவரதனை பார்த்தாலே, மாதுரி சக்கியை பார்த்தாலே சுவாமிஜியோட முகம் அப்படி தான் ஒரு தாமரை போல் மலர்ந்துடும். இப்படி சந்தோஷமாக அப்படி பார்த்தார். இஷ்டமூர்த்தி இல்லையா? அதுக்கப்புறமா இப்படி அந்த படத்தை இப்படி ஓரமாக வச்சுட்டு அதுக்கு அடியில் இருந்த இன்னொரு படத்தை பார்த்தா தன்னுடைய படம். இதை பார்த்த உடனே அவரோட ஒரு எக்ஸ்பிரஷனே மாறிவிட்டு, பிரேமிக்க வரதன் சரி இது என்ன அப்படின்னு ஒரு மிரட்டுற துணியில் கேட்டார். அவர் கொஞ்சம் பயந்தே போயிட்டார். அதை மட்டும் கொடு போகிறோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை தூக்கி இப்படி வச்சுட்டார். இதை நீ உன் வீட்டில் வேணால் வச்சுக்கோ, உன்னோட தானே இது, நீ வீட்டில் வச்சுக்கோ. இப்போ அவர் சொன்னார், சுவாமிஜிக்கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை, ஒரு வேண்டுகோள், மாப்பிள்ளை புதுசாக வந்திருக்கார், அவருக்கு எப்படியாவது இந்த சத்சங்கம் இந்த விஷயங்களில் உங்கள்கிட்டலாம் ஒரு ஈடுபாடு வரணும் அப்படின்னு நான் பலவாறு அதுக்கு முயற்சி நான் எடுத்துட்ருக்கேன். அதுக்கு நான் என்னென்னலாமோ ஐடியா பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் காண்பிச்சு அதெல்லாம் பண்ணினா தான் அவருக்கு இதில் ஒரு ஈடுபாடு வரும், அதுக்காக தான் நான் இதை போல் பண்ணுறேன்.
நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது, உங்களோட படத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி, தயவு செய்து அனுமதிக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். சுவாமிஜி சொன்னார், ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். பக்கத்திலேயே அவர் நின்று கொண்டிருந்த இடத்து பக்கத்திலேயே ஒரு அழகான ஒரு பூச்செடி இருந்தது. அதில் அழகான மொட்டுகள். அதை காமிச்சு சொன்னார், இந்த மொட்டு இருக்குது பத்தியா, இந்த மொட்டு அதனுடைய ஒரு பயணம் நிறைவேறணும் அப்படின்னா மலரணும். மொட்டு மலர்ந்தால்தான் அதோடைய பயணம் நிறைவடைகிறது. ஆனால் அந்த மொட்டு மலரும் மலர ஆகக்கூடிய அந்த ஒரு தருணம் தானாக நடக்கணும். கடவுள் அது எப்போ நடக்கணுமோ தானாக அதை நடக்க வைப்பார், மலரச் செய்வார். நம்முடைய அவசரத்துக்கு எனக்கு இப்போ உடனே அந்த இடத்துல மலரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மொட்டை பிடிச்சி விரலை உள்ளே விட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி அதை ஏதோ நான் இப்படி அப்படி இழுத்தேன் அப்படின்னா என்னாகும், மொட்டு செதைஞ்சு போயிடும், அதோடு அழிஞ்சு போயிடும், மலரவே மலராது, அதோடைய பயணம் நிறைவடையாது. அததுக்கு தகுந்த காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அததுக்கு கடவுள் எப்போ அந்த நினைக்கிறாரோ அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும். இஸ் அ ரைட் டைம் ஃபார் எவ்ரி திங் டு ஹேப்பன் அண்ட் காட்ஸ் வில் வில் மேக் இட் ஹேப்பன் அட் தேட் பர்ஃபெக்ட் மோமெண்ட். வீ கேன் நாட் ஹேஸ்டன் த ப்ராசஸ். யூ கேனாட் ஃபோர்ஸ் அ பட் டு பிகம் அ ஃப்ளவர். இட் வில் ஹேப்பன் அட் த ரைட் டைம். நீ அப்படி பண்ணக்கூடாதுப்பா. பக்தி அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹிருதயத்திலிருந்து தானாக சுரந்து தானாக மலர வேண்டிய ஒன்று. அதை கசக்கி பிழிஞ்சி அவசரப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அதை ஏதோ யுக்தி பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜி பண்ணி அப்படிலாம் அதை கொண்டு வர முடியாது. அப்படிலாம் நீ பண்ணணும்னு நினச்சேன்னா என்னாகும் தெரியுமா, வரலாம் அப்படின்னு எட்டி பார்க்கக்கூடிய அந்த கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் அன்பு கூட போய் போயிடும். அவநம்பிக்கை தான் வந்துடும், வெறுப்பு தான் வந்துடும், அது மலராது, மொட்டு சிதைந்து விடும். பகவானுக்கு தெரியும் எந்த விஷயம் எப்பொழுது நடக்கணும் அப்படின்னு. நாம் அதை இதை போல் ஒரு முயற்சிகளெல்லாம் ஈடுபடுத்தக்கூடாது. அதனால் நீ பிரேமிக்க வரதன் பகவானுடைய அந்த திருவுருவ படத்தை கொடு, இப்படி என்னுடைய படத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அது உனக்கு என் மேலே ஒரு அன்பு இருக்குது, அதனால் நீ அப்படி வச்சுருக்க அப்படிங்கிறது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். இதை போய் அவர்கிட்ட கொடுத்து இதன் மூலமாக நான் ஏதோ வளர்க்குறேன்னு நினச்சா இது அதற்கு எதிர்மறையாக தான் போகும். இதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. I love the bud to blossom on its own. Do not force it. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Krishna, Krishna, Krishna.